கற்பித்தல் பகுதிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ச்சியாக தாய்லாந்து பிரேயரில் வந்து இப்போ கலாத்தியர் புத்தகம் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கலாத்தியர் புத்தகம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்ங்கிறத நான் மறுபடி நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் இதில் அநேக சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நாம் அறிகிறோம். நேற்றைய தினத்தில் நாங்கள் வந்து 3வது அதிகாரம் நாங்கள் படித்து முடித்திருந்தோம். அதனுடைய தொகுப்பை நாங்கள் பார்த்தோம். இந்த 3வது அதிகாரம் நாங்கள் படித்து முடிக்கிற பொழுது சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதாவது என்ன கேள்விகள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கிரியையினால நாங்கள் செய்கிற எந்த கிரியையினாலேயுமே நாங்கள் நீதிமானாக்கப்படவோ அல்லது தேவனிடத்தில் நாங்கள் நெருங்கி சேரவோ முடியாது. என்றால் தேவன் அதை தன்னுடைய அவருடைய கிருபையினால தான் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. எபேசியரில் நாங்கள் 8வது 9வது வசனம் பார்க்குறோம். கிருபையை கொண்டு எங்களுக்கு அவருடைய கிருபையினால எங்களோட விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் பெருமை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லையன்னு சொல்லி அங்கே பவுல் எழுதிட்டாரு. இதில் நான் வந்து பரிசுத்தமாக இருக்கிறதுனால அல்லது நான் செபிக்கிறதுனால நான் அதிகமாக தான தர்மம் பண்ணுறதுனால நான் வந்து நற்கிரியைகளை அதிகமாக செய்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம எதையுமே நம்ம பெருமை பாராட்டி போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால நாங்கள் ரட்சிப்பை அடைந்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியினால தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. நாங்கள் வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், நாங்கள் செபிக்கிறதா இருக்கட்டும், உபவாசிக்கிறதா இருக்கட்டும், சுவிசேஷத்தை சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே எங்களுக்கு நடப்பிக்கிறது தேவனுடைய ஆவியானவர் தான். ஏன்னா நம்ம வந்து எபேசியர் 1:10 பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை நாங்கள் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேர் வந்து சொல்றேன், எங்களுக்கு இரக்க குணங்கள் அதிகம், நான் யாராவது ஏதாவது சொன்னா உடனே இறங்கிருவேன் சொல்லி தங்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்ளுவாங்க. நான் சொல்றேன், நம்மளிடத்துல பெருமை மனுஷனுடைய பலத்தையும் ஞானத்தையும் குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் நற்கரியை செய்யறதுக்கு கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான் உண்மையான காரியமா இருக்கிறது. நாங்கள் அதற்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிறதை மறந்துடக்கூடாது. வேதவசனம் அப்படிதான் சொல்லி கொடுக்குதோ. எபேசியர் 2:10, நற்கீகரிகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இவைகளெல்லாம் நான் நடக்கும்படி நான் முன்னதாக இவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் பிதாவாகிய தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு இறக்க குணம், மற்றவங்களுக்கு இறங்க மாட்டாங்க, இப்படிலாம் நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இதெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. சிலருக்கு தேவன் வந்து அவருடைய இரக்கத்தின்படி செய்திருக்கிறாரு. நம்ம யாரும் தேவனிட்ட கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அது அவருடைய இஷ்டம். அவர் வந்து யாருக்கு கிருபையை அதிகமாக கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. சிலரை வந்து ஆண்டவர் அதிகமாக ஊழியத்தில் பயன்படுத்துகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு இதுவும் இருக்காது. அப்படியே இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களுக்கு, ஆனால் 4-5 வருஷத்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவளம் பாருங்கள், அவங்க வேக வேகமாக ஆண்டவர்களை வளருவாங்க, ஊழியம் செய்வாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பிப்பாங்க. சிலருக்கு அதை பார்த்தா ஒரு பொறாமையுமா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இவெல்லாம் நேற்று வந்தவன், எனக்கு என்ன தெரியும்லாம் கேட்பாங்க. நாங்கள் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. தேவன் யாரை எடுத்து பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்கு அவருக்கு அவருடைய கிருபியை கொடுத்து அவங்கள பயன்படுத்திட்டே போறாரு. இதை நான் சொல்லலை, வேதம் அழகா சொல்லுது. உங்களுக்கு இன்னும் விளங்கணும்னா நீங்க 11வது அதிகாரத்தை இப்போ எடுத்து படிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் தன்னுடைய கிருபை எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொல்றேன்னா, மோசையை குறித்து அங்க அவர் உதாரணப்படுத்தி எழுதியிருக்கிறாரு பவுல். ஏன்னா மோசை வந்து ஒரு கொலகாரனா இருக்கிறான், ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை நடத்தும்படியாக அவனைத்தான் தெரிவு செஞ்சாரு. அதுல தான் இந்த மிரியாம் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, உன்னோட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, ஏன் எங்களோட எல்லாம் பேச மாட்டாரான்னு கேட்கிற நேரத்துல ஆண்டவர் அந்த இடத்துல மிரியாமுக்கு தண்டனை கொடுத்ததை நம்ம பாக்குறோம். ஏன்னா அது அவருடைய சித்தம். அவர் சொல்றாரு, நான் எவன் மேல கிருபியாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ நான் அவன் மேல கிருபியாயிருக்கிறேன், எவன் மேல இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கனோ அவன் மேல இரக்கமாயிருக்கிறேன். அவர்கிட்ட வந்து யாரும் கேள்வி கணக்கெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் கிருபியை அளிக்கிறாரு, அவர் இரக்கத்தை கொடுக்கிறாருன்னா ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் நாங்க அறிஞ்சுக்கோம். அதே மாதிரி தான் இங்க வந்து கிரியை செய்கிறவங்களை, அந்த கிரியைய வந்து அந்த கிரியையினால அவங்க வந்து யாரும் இரக்கத்தையோ அந்த தேவனிடத்துல தயவோவோ எதையுமே அவங்க பெற்றுக்கொள்ளல. அவங்க நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க வாழ்ந்ததுனால எதையுமே அவங்க செய்து கொள்ளலை. தேவன் பாராட்டின கிருபை தான், அந்த கிருபையினால தான் அவங்க அதை பெற்றுக்கொண்டாங்கிறது தான் நம்ம நேற்று நம்ம பார்த்துருந்தோம்.
இப்போ இன்னைக்கு நம்ம வந்து 4வது அதிகாரத்துக்குள்ள நாங்கள் போக போகிறோம். யாராவது ஒருத்தர் வந்து 1-7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நாங்கள் அதுக்கு பிறகு வசனத்தினோட பார்ப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 1-7 வசனங்கள் 260வது பக்கம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் ஏஜமானாயிருந்து அவன் சிறுபிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்விலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிசாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது இஸ்ரேலியத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையினால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனாயானால் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். ஆமென். நன்றிம்மா. இப்ப இந்த 4வது அதிகாரத்துல என்ன ஆரம்பிக்கிறனா, 3வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் இங்க சொல்லிட்டு வர்றாரு. அவரு என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு வழக்கத்தின்படி இப்ப வந்து ஒரு எஜமான் இருக்கிறான். எஜமான் இருந்தாலும் அந்த எஜமான் சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது ஒருத்தர் வந்து அவரை நடத்துவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ராஜாட வீடு எடுத்துக்கணும். ஒரு ராஜாட வீட்டுல பிள்ளை வந்து அவன் ராஜகுமாரன், அவன் ராஜகுமாரன்ன்றதுக்காக அவனுக்கு எல்லாம் தெரியுமான நம்ம வர்றதா இல்லையே. அவங்களுக்கு வந்து ராஜகுமாரனுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் ஒரு ஆள் வந்து கற்றுக் கொடுத்து நடத்துறாங்க. இப்படி இப்படித்தான் செய்யணும், இப்படி இப்படித்தான் கற்றுக்கொள்ளணும், ஆனாண்டா இதுதான், அவனாண்டா இதுதான், இதுதான் இந்த இப்படிதான் மரியாதை செய்யணும், இப்படிதான் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை எங்க உதாரணப்படுத்துறாருன்னு சொன்னா, அப்ப அவனுக்கு அந்த கற்றுக் கொடுக்குறவனுக்கு கீழே தான் அந்த ராஜகுமாரன் இருந்து கற்றுக்கொள்கிறான். சரியா கற்றுக்கொள்கிறான். ஏன்னா அதை கற்றுக்கொள்ளும்படியாக அவன் கீழ்ப்படினதை கற்றுக்கொள்கிறான். அப்போ அதே போலதான் நியாய பிரமாணத்துக்கு கீழே இவங்க இருந்து கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. கிறிஸ்துவை அவர்கள் அடையும்படியான வழியை அவங்க தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களுக்கு அதை நடத்தப்படுகிற அல்லது கற்றுக் கொடுக்கிற ஒரு உபாத்தியாகத்தான் நியாய பிரமாணம் இருந்ததுங்கிறத இங்க சொல்லி கொடுக்கிறாரு. அதாவது கொஞ்ச காலம் அது அவருக்கு கீழே இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அதாவது அந்த அந்த ராஜகுமாரனுக்கு அந்த கற்றுக் கொடுக்கறது வில்வித்தியா இருக்கலாம், அல்லது தமிழா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், இசையா இருக்கலாம், எதையோ ஒன்றே அவன் வந்து கற்றுக் கொடுக்கிற பொழுது அந்த கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கு அவன் கீழே இருந்தான் அதை கற்றுக்கொள்ளணும். அவன் கற்றுக்கொண்டு தேறினதுக்கு பிற்பாடு அவன் அவருக்கு கீழே வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கற்றுக்கொண்டான், அதை தேறி விட்டானுண்டா அவன் அந்த இடத்தை விட்டு அவன் வெளியில போறதை நம்ம பாக்குறது எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கிறது. அதே போலதான் நியாய பிரமாணம் வந்து விசுவாசத்துக்குரிய பாதைய அல்லது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்றுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு அது வந்து ஒரு உபாத்தியாகத்தான் இருந்தது. எங்களுக்கு அந்த விசுவாசத்தை அந்த தேறின நிலையை அவன் அடைகிற பொழுது நாங்கள் அதுக்கு கீழே நாங்கள் அடிமையா இருக்க தேவையில்லைங்கிறத இங்க அவர் வந்து உதாரணப்படுத்தி சொல்லுகிறாரு. அப்போ அவன் வந்து இதுல வந்து வித்தியாசம், சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் தான் அடிமை. அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வந்து கொஞ்ச காலம் அவங்க சிறு பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க அந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்க வேண்டும்ங்கிறது தேவ திட்டமா இருந்தது. அவங்க கொஞ்ச காலம் அந்த அவங்க வளருகிற வரைக்கும், அந்த விசுவாசத்தின் நிலையை அவங்களை அடையும் வரைக்கும் அது ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு வாத்தியாராக அல்லது அவங்களை நடத்துகிற ஒரு காரியமாகத்தான் நியாய பிரமாணம் இருந்ததே தவிர, அதுல முழுமையாக நாங்கள் அடிமையா இருக்க வேணும்னு சொல்லி அது அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அவரை விசுவாசிப்பதுதான் காரியம் என்கிறதுதான் இங்கே அவர் வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த காலம் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறாரு, அந்த அவர் ஸ்திரீயினிடத்திலே பிறக்கிற அந்த காலம், அந்த காலத்தை சுட்டி காட்டிருக்கிறாரு. காலம் நிறைவேறுகிற பொழுது அப்படி என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வந்து இது நடக்க போகிறதுங்கிற காரியத்தை அவர்களுக்கு முன் குறித்தார். தீர்க்க தரிசனங்கள் மூலமாக
தேவன் வந்து முன் குறித்தார். ஏன்னா ஆதி ஆகமத்திலேயே 3:15 சொல்லிட்டாரு, ஆண்டவர் வந்து இந்த அவர்கள் எப்போ தேவனுடைய சத்தத்தை கேளாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அவங்க வேறொரு சத்தத்தை கேட்டு அவர்கள் கீழ்ப்படியாமல் போய் அவர்கள் நியாயம் அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அந்த வார்த்தை அவங்க மீறினாங்க, அவங்க உடன்படிக்கையை மீறினார்கள் என்று எழுதியிருக்கிறார் ஓசியாவில். அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அந்த கனியை நீ புசிக்க கூடாது, அதை புசிக்கிற நாளில நீ சாகவே சாவாய் என்று அதை மீறினான். புசிக்க கூடாதுன்னு சொன்னா அவன் புசித்தான், அதை மீறினான். அவன் ஏன் மீறினான்டா, அவனுக்கு வேறொரு சத்தம் அங்கு கேட்கப்பட்டது. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள், வேறொரு சத்தத்தை கேட்டு அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கள் வேறொரு சத்தத்தை கேட்ட பொழுது இங்கே தேவனுக்கு தான் அவர்கள் அடிமையா இருந்தார்கள். அவர்கள் வேறொரு சத்தத்தை கேட்டு தேவனுடைய உடன்படிக்கை அவர்கள் மீறினபடினால அவர்கள் வேறொரு சத்தத்தை கேட்டார்களே, அந்த சத்தத்துக்கு அவர்களை அடிமையான, அதாவது பிசாசுக்கு அவர்கள் அடிமையானார்கள். பிசாசு அவனுக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் அடிமை என்கிற ஒரு கொடுத்து வந்தது. அப்போ ஆண்டவர் வந்து செஞ்சாரா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை மீட்க வேண்டும்ங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. உனக்கும் இஸ்திரிக்கும், அதாவது அந்த அடிமைப்படுத்தின அந்த பிசாச பதை தான் சொல்றாரு, உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலால் நசுங்குவாய் என்று சொன்னார். யாரை குறித்துன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொன்னார். இந்த ஸ்திரி நீ வஞ்சித்திய இந்த ஸ்திரி, இந்த ஸ்திரி மூலமாகவே நான் உன்னை வந்து ஜெயிப்பேன், இந்த ஸ்திரி மூலமாகவே ஒரு குழந்தை பிறக்கும், இந்த ஸ்திரி மூலமாகவே குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்ன செய்யும், உன்னுடைய தலையை அவன் குதிகாலால் நசுக்குவான், அவன் வந்து ஜெயம் கொள்ளுவான். நீ இப்போ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற இந்த ஆதாமைவாட அவர் மீட்டு கொள்ளுவாருங்கிற தீர்க்க தரிசனம் தான் தேவனால் முதன் முதலாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். அப்போது தேவன் வந்து அதை சொல்லியிருந்தார். அப்போது அந்த தீர்க்க தரிசனம் சொன்னதுக்கு பிற்பாடு அதை இன்னும் ஆண்டவர் விளக்கமாக என்ன செஞ்சார்டா, ஒவ்வொரு தேவ மனுஷனூடாக வெளிப்படுத்தினார். அதாவது மேர்சியா வருவார், மேர்சியா வந்து உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவருடைய உங்களோட இரட்சகர், அவர் உங்களோட நாயகன்னு சொல்லி ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், அதில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனம், தானியல் முதல் கொண்டு எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்திலையுமே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் உரைத்தார். அதற்கான காலமும் கொடுக்கப்பட்டது, இந்த காலத்தில் அவர் வெளிப்படுவார்ங்கிற காலங்கள் குறிக்கப்பட்டது. அதுதான் அதை வந்து அதை திட்டமாக யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னால், தானியலுக்கு வந்து அதை திட்டமாக சொன்னார். மேர்சியா எப்போ இந்த பூமிக்கு வருவாருங்கிறத அந்த காலங்களெல்லாம் ஆண்டவர் வந்து சரியாக சொன்னார். இதை இன்னும் நாம வந்து வெளிப்பிரகாரமாக நாங்கள் பார்க்கிறபடி நண்டா, இந்த காலம் அப்படி என்று சொல்லுகிற பொழுது இந்த யோவாஸ் ஞானகன் வந்த உடனே என்ன சொன்னார்ன்னு சொன்னா, காலம் சமீபமாயிற்று மனம் திரும்புங்கள். அந்த காலம் வந்துட்டு, யாரு மேர்சியா வெளிப்படுகிற காலம், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிற காலம், நீங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிற காலம் வந்து விட்டதுன்னு தான் யோவான் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். காலம் சமீபமாயிற்று, காலம் சமீபமாயிற்று, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க பிரவேசிக்கிறதுக்கான காலம் நீங்க நிறைவேறி, தேவனுக்கு தேவனுக்குள்ள நீங்க பிரவேசிக்கிற காலம் வந்துட்டுங்கிற அந்த காலத்தை குறித்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இன்னும் இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் சொன்னா, தேவன் வந்து குறிக்கப்பட்ட அந்த காலம் வந்து உலகம் எல்லாமே வந்து ஒரு ஆதிக்கத்துக்குள்ள, ஒரு அரசுக்குள்ள வருகிற காலமாகவும், உலக அளவிலே ஒரு மொழி பிரபலியமாகிறதாகவும், ஒரு தலைநகரத்துக்கே எல்லா விதமான போக்குவரத்தும் இருக்கப்படுகிற காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் அன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா ரோமர்களுடைய ஆட்சியில வெளிப்பட்டது. ஏன்னா ரோமர்களுடைய ஆட்சியில தான் அன்னைக்கு உலகம் இருந்தது, அந்த ரோமர்கள் ஆண்டு கொள்ளும்படி தான் உலகம் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரோமாபுரிக்கு போறதுக்கான வழிகள் அந்த நாட்களில் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த நாள் தான் அப்படி என்று சொல்லி அவர்கள் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இந்த வேதத்தில் அந்த ஆதாரங்கள் இதுக்கு இல்லை. அப்போ அந்த நாள் தான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி அவர் ஸ்திரியானவரிடத்திலே, அதாவது நமக்கு தெரியும் மரியாள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து, அவள் வந்து திருமணம் பண்ணாமல் ஒரு கன்னிகையாக இருந்து இந்த இரட்சகரை, உலகத்தை இரட்சிக்கிறவரை சுமக்கிற ஒரு பாத்திரமாக அவ வந்து தெரிந்து கொள்ளப்பட்டு, அவ வந்து தன்னோட அந்த தேவகுமாரனை எங்களுக்கு பூமியில அவ பெற்றுக் கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த காலம் நிறைவேறும்படி, அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்து ஸ்திரியின் இடத்துல பிறந்து அவர் கல்வாரிக்கு போய் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் நாள் வரைக்கும் இந்த நியாய பிரமாணத்துக்கு கீழே அவங்க இருக்க வேண்டும்ங்கிறது தேவனால நிர்ணயம் பண்ணப்பட்ட காரியம்ங்கிறத இங்க சுட்டி காட்டுறாரு. அடுத்ததாக சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை நம்ம வந்து
நியாய லூக்கா 2வது அதிகாரத்தில் நம்ம 21வது வசனத்தில் இருந்து 24வது வசனம் உள்ள வசனம் பதில பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் கூட பிறந்தும் கூட உடனே புது உடன்படிக்கை வரல. ஏன்னா அவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராகத்தான் பிறந்தாரு. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்துவனுடைய தாயும் தகப்பனாக இருந்த மரியாள் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதர்கள முறையின்படி செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவருக்கு செஞ்சாங்க. நம்ம லூக்கா 2:21 பாருங்க, பிள்ளைக்கு விருத்தி சேதனம் பண்ண வேண்டிய 8வது நாளிலே அது கற்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்பே தேவதூதர்களாக சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான அந்த ஆண் குழந்தையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவனுக்காக கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி 1 ஜோடி காட்டு புறாவது 2 புறாக்குஞ்சுகளாவது பலி செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். எதற்கு எருசலேமுக்கு கொண்டு போறாங்கடா, 8வது நாளில் யூதர்கள முறைமையின்படி அங்கே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்களுக்கு விருத்தே சதனம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவ விருத்தே சதனம் பண்ண கொண்டு போறாங்க. அவர்கள் சுத்திகரிப்பு, அந்த பிள்ளை பிறந்து அந்த சுத்திகரிப்பு நடைபெறுகிறதுக்கு என்ன செய்யணும்டா, அவங்களுடைய வசதிக்கு தக்கதாக அவங்க பலி செலுத்த வேண்டும். அந்த பலி செலுத்துறதுக்கு போறாங்க. 2 காட்டு புறா குஞ்சாவது அவங்க வந்து கொண்டு போய் பலி செலுத்தணும். அந்த பலியை எடுத்துக்கொண்டுதான் அவங்க பலி செலுத்த போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தும் கூட என்ன செஞ்சாருடா, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராகத்தான் இருக்கிறாரு. எப்போ நியாயப்பிரமாணம் உடைக்கப்படுகிறதுனா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து போய் மரிக்கிற வரைக்கும் அது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதா இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்துவ வந்து அவர்கள் சிலுவையில அடித்து கொல்ல வேண்டும்ங்கிறதுக்கான ஆதாரம் எல்லாம் அங்க எங்க தேடினாங்க, சாட்சியெல்லாம் எங்க தேடினாங்கன்னா, மோசையினிடத்திலே சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துல தான் அவங்க தேடினாங்க. நியாயப்பிரமாணத்துல எப்படி சொல்லியிருக்கே, இயேசு வந்து இப்படி சொல்லி கொடுக்குறாரு என்று சொல்லி இயேசுவை குற்றம் சாட்டினார்கள். எல்லா நியாயப்பிரமாணத்துல உள்ள வார்த்தைகள் எடுத்துதான் அவங்க இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டினார்கள். அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்தான கூட பேரிடர் எங்களுக்கு வாக்கு பண்ணாரு. அந்த பெந்தகோஸ்தே நாளில இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பரிசுத்த ஆவி அவர்கள் பெற்றுக்கொள்வது கூட தேவனால முன்முறைக்கப்பட்டது. என்ன சொல்றாருன்னா, எரேமியா 31:31-33 வரைக்கும் படிச்சுக்கணும் சொல்லுகிறாரு, இந்த பழைய உடன்படிக்கை எடுத்துருவேன். இந்த பழைய உடன்படிக்கை என்னன்னா, மோசையினாலே கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை நான் எடுத்துட்டு புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன். எப்படி ஏற்படுத்துவேன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த கடினமான இருதயத்தை எடுத்துட்டு அவங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நான் மோசையின் இடத்துல எழுதி கொடுத்தது கற்பலகையில என்னுடைய எழுத்துக்களை என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்த ஜனங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கவில்லை. அதனால புதிய உடன்படிக்கையில அந்த நவமான இருதயத்துல தேவ ஆவியினால் நான் எழுதுவேன், மையினால கையினால நான் எழுத மாட்டேன், தேவ ஆவியினால எழுதுவேன். அதற்கு பிறகு அவர்கள் அந்த ஆவியானவர் நடத்துகிற பிரகாரமாக அவர்கள் நடத்தப்படுவார்கள். அந்த ஆவியானவர் எப்படி நடத்துவாருன்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நடத்துவாரு. தேவனுடைய சித்தம் ஏண்டா, 2 கொரிந்தியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆழங்களையும் அவருடைய ரகசியங்களையும் அறிந்தவர் தேவனுடைய ஆவியானவர். அப்ப தேவனுடைய ஆழம் ரகசியம்னு சொல்லுகிற பொழுது எல்லாம் அறிந்தவர் அவர் தான். அப்ப அவர் தேவ சித்தத்துக்குள்ளாக எங்களை நடத்துவார். அப்ப அவருடைய வார்த்தை எங்க எழுதப்பட்டிருக்கு, எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் அவர் பண்ணின புதிய உடன்படிக்கை. அப்ப இதை எதனால நாங்க பெறுகிறோம், அவருடைய ஆவின்னு சொன்னா, விசுவாசிக்கிறதுனால நாங்க பெறுகிறோம். ஏன்னு சொன்னா, யோவான் 1:12 பார்த்தோம், அவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ரோமர் 8:14 என்ன பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை நாங்கள் பெற்ற பொழுது அந்த ஆவியை எங்களுக்கு அவர் தருகிறார். அந்த ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் இப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடி நான் என்ன சொல்கிறாருன்னு சொன்னா, நீங்கள் இதனாலதான்
நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த குமாரனுடைய ஆவிய தேவங்களோட இருதயத்துல தந்தாரு அப்படின்னு சொல்றாரு. எதனால விசுவாசத்தினாலதான் தந்தாரு, கிரியை நீங்க செய்கிறதுனால உங்களுக்கு தரப்படவில்லைங்கிறத சொல்லுகிறாரு. அப்பா பிதாவை அப்படி என்று சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல நீங்க எங்கேயுமே இப்படி ஒரு சொல்ல நீங்க பார்க்க முடியாது. யாராவது தேவனை அல்லது ஆண்டவரை அப்பாண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி எங்கேயுமே எழுதப்பட்டிருக்காது. ஏன்னா ஆதாம் ஏவாள் செய்த அந்த கீழ்ப்படியாமை அல்லது அந்த உடன்படிக்கை மீறின பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த நெருங்கிய உறவு அவங்க அதை இழந்துட்டாங்க. அதனாலதான் சொல்லப்படுகிறது, அவர்கள் பாவம் செய்து அந்த தேவ சாயல் அந்த தேவ மகிமையை அவங்க இழந்துட்டாங்க. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, அதை அவங்க இழந்துட்டாங்க, அந்த உறவை அவங்க இழந்துட்டாங்க. அந்த உறவை இழந்ததுக்கு பிறகு என்னடா நம்ம ஏசாயா 59 பாக்குற, உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய பாவங்களும் என்ன செய்யறது எனக்கும் உங்களுக்கும் சுவராக நிற்கிறதுன்னு சொல்லுகிறார். அப்ப அவங்களுடைய பாவம் அக்கிரமம் எல்லாருக்கும், ஆதாமிலிருந்து வந்த எல்லா சந்ததிகளுக்கும் அதை கொடுத்தது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் யார் மேல அப்பப்ப இறங்குறாரோ அவர்களோட தேவன் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, தேவ ஆவி அவனிடத்துல இறங்கின பொழுது, அவன் தேவ ஆவியிலே பலன் கொண்ட பொழுது இந்த வார்த்தை உரைக்கப்பட்டதாவது. தீர்க்க தரிசனங்களை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, தேவ ஆவிய யார் மேல இறங்கினதோ அவன் மேல தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட தேவன் அந்த வார்த்தைகளை அவருக்கு வெளிப்படுத்தினாரு. அப்பாடு கூப்பிடல, அப்போ பிறகு ஆவியானவர் அவங்களோட போயிரு அப்படியே அந்த எதுக்காக வந்தாரோ அந்த வேலை முடிஞ்ச உடனே ஆவியானவர் போயிடுவாரு. இப்படிதான் நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம், அந்த நெருங்கிய உறவு கிடையாது. நீங்க வேதத்துல எங்க பாத்தீங்கனாலும் ஆண்டவரே தேவனே என்கிற வார்த்தை தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன் ஆண்டவரே தேவனே என்று கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆண்டவரே தேவனே என்கிற அந்த உறவுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு எஜமானுக்கும் ஒரு அடிமைக்கும் உள்ள உறவு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பாவத்து நிமித்தமா நாங்க பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கோம், நாங்க கீழே தான் இருக்கிறோம். அந்த சுதந்திரத்தை நாங்கள் அடையவில்லை, சொந்த பிள்ளைங்கிற அந்த உரிமையை நாங்கள் அடையவில்லை. ஆனால் புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து கல்வாரியில செய்து முடித்த அந்த கிரியைகள் நிமித்தமாக நாங்க என்ன செய்யறோம்டா, தேவனிடத்துல அந்த பாக்கியத்தை பெறுகிறோம். அப்பான்னு கூப்பிட அந்த பாக்கியத்தை பெற்றுக்கிறோம். அப்பா என்றால் மகனுக்கும் தகப்பனுக்கும் இடையில இருக்கிற நெருங்கிய உறவு, பாசம், அன்பு, ஐக்கியம், இதெல்லாம் எங்களுக்கு வகையா இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எதனால பெற்றுக்கொள்கிறோம்டா, குமாரன் வந்து சிலுவையிலே செய்து முடித்தார கிரிய, அதை நாங்கள் விசுவாசிப்பதனால தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமே தவிர, நாங்கள் கிரியை செய்கிறதுனால இல்லை என்கிறது தான் பவுல் இங்க நமக்கு சுட்டி காட்டுற காரியமாக இருக்கிறது. அப்போ தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், தன்னுடைய ஆவியை வந்து எங்களுடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊற்றி இருக்கிறார். அவர் தந்திருக்கிறார் எல்லாருக்குமே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே தேவன் பட்சபாதம் இல்லாதபடி அவருடைய ஆவியை தந்திருக்கிறார். இதை நம்ம ரோமர் 8:14-16 பகுதியில நம்ம இதை படிக்க முடியும். என்ன சொல்றாருண்டா, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாராம். ஏன் பயப்படும்படியான ஆவி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி காத்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாடுல யாருமே தேவனை முகமுகமாக பார்க்க முடியாது. யாராவது பார்த்துட்டா என்ன சொல்லுவாங்கம்மா, அது செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பயம் இருந்தது. நீங்க கிதியோண்ட வாழ்க்கையில பார்க்கலாம், கிதியோன் என்ன செய்வான்டா, உடனே உடனே சொல்லுவான், ஐயோ நான் அதமானேன், ஆண்டவரை நான் பார்த்துட்டேன், ஆண்டவரோட சத்தத்தை நான் கேட்டுட்டேன், நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா அவங்க வந்து அடிமைத்தனத்துல பாவத்துல இருந்த அப்படின்னால அவங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா ஆண்டவர் அப்படி அடிச்சு போட்டாரு, நிறைய பேரும் இந்த ஆண்டவர் அந்த பரிசுத்தம் இல்லாம அவங்க இருக்கிற பொழுது அடித்து போடுது. அதனால அவங்க பயப்பட்டாங்க. அதனால சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு சமாதானம், நீ சாக மாட்டாயின்னு சொல்லி ஆண்டவர் கிதியோனோட பேசுறதை பாக்குறோம். அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாருமே அப்பாண்டு சொல்லி தேவனை நம்மளோட ஆண்டவரை நாங்கள் அழைக்க முடியாத பாக்கியத்தை பெற்றிருக்கோம். அது எதனாலடா, கிறிஸ்து சிலுவையில போய் செய்த கிரியையினால, அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த தியாகம், அவர் அடிக்கப்பட்டதுனாலதான் அதை நாங்கள் அடைகிறவர்களா இருக்கிறோம்ங்கிறது தான்
பவுல் வந்து நமக்கு சொல்லுகிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வருகிறபோது ஒரு காரியம் சொல்லப்படுறேன்னா, யோவான் வந்து இயேசு கிறிஸ்து குறித்து அறிமுகப்படுத்துறப்படுது என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்ஞானம் கொடுக்குறேன், என்னிலும் வல்லவர் ஒருத்தர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்ஞானம் கொடுப்பார். அந்த ஆவி நிரந்தரமாய் எங்களுடைய தங்கும்படியாக, பழைய ஏற்பாடுல தேவனுடைய ஆவியானவர் வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருந்தாரு, ஆனா புதிய உடன்படிக்கையில என்னன்னா அவர் நிரந்தரமா எங்களோட இருக்கிறாருங்கிறதா எங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அதனாலதான் சொல்லுவாரு அப்போஸ்தலர்ல லூக்காவில் சொல்லுவார், ஏன்னா லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் லூக்கா சுவிசேஷத்தை எழுதினபடினால அவர் அதனோட தொடர்ச்சியோட எழுதியிருக்கிறார். என்ன சொன்னா, லூக்கா முடிக்கிற பொழுது சொல்லுவாரு, உன்னதமான பலனை நீங்க தரித்து கொள்ளும்படியாக எருசலேமில காத்திருங்கன்னு சொல்லுவாரு. இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை சொல்லுவாரு, நீங்க பிதாவான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படியாக எருசலேமை விட்டு நீங்க போகாதபடி எருசலேமிலே காத்திருங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினாரு, என்ன வாக்கு பண்ணினாருன்னா, யோவேலுக்கும் சொன்னதும் எரேமியாவுக்கும் சொன்னது என்னன்னு சொன்னா, என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு. நான் கொடுப்பேன், அதான் புது உடன்படிக்கை கொடுப்பேன் வாக்கு பண்ணாரு. அப்போ அவங்க யோவேல் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி அந்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள், அந்த ஆவியானவருடைய ஞான ஞானத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் நம்ம பேதுரு வந்து ஞாபகப்படுத்துவாரு, ஐயோ அவங்கெல்லாம் குடிச்சிட்டு வரிச்சிட்டு இவங்க சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லுகிறப்படுதான் பேதுரு சொல்லுவாரு, இல்ல இது முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யோவேலில் சொல்லப்பட்டிருக்கிறதே, கடைசி காலத்துல என் மாம்சமான யாவர் மேலும் அவரை விசுவாசிக்கிற எல்லார் மேலையும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரே சொல்லி. அதனாலதான் அவர்கள் போய் கேட்பாங்க, நாங்க பரிசுத்த ஆவியை பெறணுமெண்டா என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அதனுடைய அவருக்கு சொல்லப்பட்டபடி இந்த ஞான ஞானத்தை அந்த உடன்படிக்கை பார்க்கிறோம். அப்போ முன்பு நாங்கள் என்ன செஞ்சோம், பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக எங்களுக்கு எதெல்லாம் மனசு சொல்லுதோ இது தெய்வமா இருக்கும் சொன்னா அதை நாங்கள் தெய்வமாக நாங்கள் விக்கிரகங்களெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சோம், வழிபட ஆரம்பிச்சோம். இதைத்தான் எபேசியர்ல சொல்றாரு, மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்து தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக, எங்களுக்கு தேவன் எங்களுக்கு உரியவர் அல்ல, இப்படியாக இருந்து எங்களை தான் அவருடைய கிருபையை தந்து எங்களை விசுவாசத்தை கொண்டு அவர்களை ரட்சித்தாருன்னு சொல்றாரு. அப்போ இப்படி நாங்கள் பாவ பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த எங்களை தான் குமாரனுடைய அந்த இரத்தத்தினால அவர் கல்வாரி சிலுவையில செய்து முடித்த அந்த கிரியையினால தான் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், மீட்கப்பட்டோம். ரோமர் 6 அதிகாரத்துல 22 சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையா இருக்கிறதுனால். அப்போ முன்பு நாங்கள் வேறொருத்தருக்கு அடிமையா இருந்தோம், நானும் தான் நம்ம எல்லாரும் தான் வேறொருத்தருக்கு நாங்கள் அடிமையா இருந்தோம். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் செய்த கிரியையை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால நாங்கள் இப்பொழுது தேவனுக்கு நாங்கள் அடிமையா இருக்கிறோம். இப்போ தேவனுக்குன்னா பவுல் வந்து 1 Corinthians 7:22-24 சொல்லுவாரு, நம்ம இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே விலைக்கிரயம் பண்ணப்பட்டிருக்கோம், அதாவது வாங்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தை சிந்தி எங்களெல்லாம் வாங்கியிருக்கிறாரு, அவர் ரத்தத்தினால வாங்கியிருக்கிறார். ஏன்னா அது விலையுறு பெற்ற ரத்தம், அதுக்கு விலை சொல்ல முடியாது, இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லி விலை சொல்ல முடியாத ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் அந்த ரத்தம், இந்த உலகத்துல யாருக்கும் இல்லாத ரத்தம் அவருடைய ரத்தம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து மனுஷ ஆதாமிலிருந்து பிறந்து வந்தவன், ஆனா இவர் மட்டும் ஆதாமினால பிறந்தவர் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே தேவனாலே பிறந்தவர், வார்த்தையாக பிறந்தவர். ஏன்னா நம்ம இதே 1 Corinthians 13 பாக்குறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி ரத்தமாகி அது ஸ்திரீனிடத்துல பிறந்தது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்துல வாங்கப்பட்டிருக்கிற அப்படின்னால நாங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கோ எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் அடிமை கிடையாது, நாங்கள் கிறிஸ்துவுக்கு தான் அடிமை அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறார். அதனால நீங்க யாருக்கும் அடிமையா இருக்காதீங்கன்னு சொல்லி அங்கே எழுதியிருப்பதாகவே, நாங்கள் முன்பு பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அக்கிரமத்தின் கிரியருக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், அவன் தான் எங்களை நடத்துறவனா இருந்தான், அவன் தான் எங்களுக்கு தேவனாயிருந்தான். ஆனால் கல்வாரிலே கிறிஸ்து அவர் அதை என்னை விடுவிப்பதற்காக
அவர் செய்த கிரியையை நான் விசுவாசிக்கிறதுனாலே நான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாகும்படியான அந்த சுதந்திரம், அந்த உரிமையை நான் பெற்றிருக்கிறேன் சொல்லி இங்கே சொல்லுகிறாரு. ஆகவே நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்றோம், தேவனுக்கு பிள்ளையாயிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்லிக் கொடுக்கிறாரு பேதுரு, இந்த மன்னிக்கும் பவுல் சொல்லுகிறாரு. அப்போ நாங்க நேரடியா கூட பிதாவை அப்பான்னு நாங்க அழைக்க முடியாது, ஏன்னா கிறிஸ்து செய்த கிரியையினாலதான் அப்பான்னு கூப்பிட முடியும், கூப்பிட முடியும்னா அதனாலதான் சொல்றாரு நானே வழியாயிருக்கிறேன், என்னால போ என்னை தாண்டி நீங்க பிதாவின் இடத்துல போறதுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. கிறிஸ்துவ விட்டுட்டு நாங்க பிதாவை கண்டக்ட் பண்றதுக்கோ தொடர்பு கொள்றதுக்கோ எந்த வழியும் கிடையாது. கிறிஸ்து இங்க வந்ததுனால அவர் செய்த கிரியையினாலதான் அந்த நாங்கள் அடிமைத்தனத்துல நீக்கப்படுகிறோம், எங்களுக்கும் பிதாவுக்கும் இடையிலிருந்து அந்த நடுச்சுவர் தகர்க்கப்படுகிறது எல்லாமே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால, அவர் சிலுவையிலே செய்த கிரியையினால என்கிறதுதான் இங்க சொல்லப்படுகிற காரியம். ஆகவே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து செய்த அந்த கிரியையை நாங்கள் விசுவாசிப்பதுதான் கடைத்தொகை காரியமாயிருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது தேவன் எங்களுக்கு கிருபையையும் அவருடைய ஆவியும் எங்களுக்கு தந்து தேவனுடைய பிள்ளைகளாக அல்லது நாங்கள் ஆவிக்குரியவர்களாக அவர் எங்களை நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் இதோட நான் முடிக்கிறேன். நம்ம நாளைக்கு வந்து என்ன காரியம் பார்க்க போகிறோம்டா, இதுக்குரிய சப்ஜெக்ட் நம்ம இதுக்குரியது தான், ஏன் வந்து நாங்கள் வந்து தேவனுடைய ஆவியை நாங்கள் பெறணும், நாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றதுனால என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா வசனத்துக்குள்ளே இல்லை, நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம என்ன புது உடன்படிக்கையை வந்து இயேசு கிறிஸ்துவினால அவர் தான் எங்களுக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த புது உடன்படிக்கைக்கு எங்களை நடத்தி செல்கிறவர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து நாங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து வந்து நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் தருகிறேன் ஏன் சொல்லணும், அல்லது நாங்கள் ஏன் பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுடைய முக்கியத்தை நாங்கள் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போது நான் இதோட முடிக்கிறேன், மீதி காரியங்கள் நாங்கள் பேசிக்கொள்ளும். இப்போ இது இப்போ நான் சொல்லி கொடுத்ததில் வந்து உங்களுக்கு விளங்காமல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நான் வந்து தொடர்ச்சியாக பேசுகிறதுனால சில விஷயங்களை நானே கூட விட்டுட்டு போகலாம், அப்படி நான் விடுபட்ட குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம், ஒருவேளை நான் தவறாக சொன்னால் கூட நீங்கள் சுட்டி காட்டலாம், இந்த வசனத்தின்படி நீங்கள் பேசுகிறது தவறு சிஸ்டர் அப்படின்னா நான் என்னுடைய தவறுகளை நான் திருத்தி கொள்றதுக்கு எனக்கு தேவாவியான உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, அப்பா, பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை ஆழங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ இந்த கற்றுக்கொண்ட பகுதியின்படி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் எங்களுக்கு தந்தருளப்பட்டிருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி தகப்பனே, அந்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். இன்னுமாய் எங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே, எங்களுடைய கிரியையின் மேலே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கண்களையும் எங்களுடைய காரியங்களை நாங்கள் கொண்டு போகாதபடி உம்மை விசுவாசிப்பதனாலும் தேவ கிருபையினாலேயுமே கடைத்தொகையும் காரியமாயிருக்கிறதுங்கிற அறிவை எங்களுக்கு தாருமணி சொல்லி எங்களை ஒவ்வொருவரும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன் ஜீவன் மிரக்கோமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.